இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா தாமரை விதைகள். ஸோ லோட்டஸ் பிளான்ட் வந்து எப்படி வளர்க்குறது விதையிலேருந்து அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் எப்படி க்ரோ பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூர்மையாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி கூர்மையாக இருக்கிற இடத்த தேய்க்கக்கூடாது. இதுக்கு அடியில் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் பள்ளமாக ஒரு புள்ளி மாதிரி. ஸோ இந்த அடி பாகத்தை தான் வந்து நல்லா தேய்க்கணும். கூர்மையாக இருக்கிற அந்த பகுதி இல்லாமல் அடியில் நீங்கள் நல்லா தேய்க்கணும். ஸோ எந்த மாதிரி தேய்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இது மேல் இந்த மாதிரி இருக்கும் கூர்மையாக. ஸோ இந்த இடம் தேய்க்கக்கூடாது, இதுக்கு அடியில் இந்த இடத்த தான் தேய்க்கணும். பாருங்கள் இப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் இதை வந்து தேய்க்கிறேன். ஸோ இதை நீங்கள் மாற்றி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட் தான் வீணாக போயிடும். ஸோ நல்லா நீங்கள் வந்து இந்த சொரசொரன் இருக்கு பாருங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து தேய்க்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு, பட் ஏன்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு செடி வளரணும், நம்ம வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தேய்ச்சி தான் ஆகணும். இல்லைன்னா அந்த ஷீட்டு கூட இருக்கும், அதில் கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே தேய்க்கிறேன். இப்போ தேய்ச்சி தேய்ச்சி இப்படி பாருங்கள் அதுக்கு நீங்கள் தேய்க்கணும். இப்போ நடுவில் ஒரு புள்ளி மாதிரி இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒயிட் கலர் தெரிஞ்சு நடுவில் அந்த புள்ளி மாதிரி இருக்கும், அதுதான் செடி. ஸோ இதை தண்ணியில் போட்டு வச்சோம் அப்படின்னா வந்து செடி நல்லா க்ரோத் ஆகும். ஸோ இப்போ நான் எல்லாமே நல்லா தேய்ச்சிட்டேங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், தேய்ச்சிங்கன்னா சென்டரில் உங்களுக்கு புள்ளி வந்து க்ரீன் கலரில் இருக்கும், இதுதான் செடி இங்கேருந்தா வளரும். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க எல்லாத்துலேயும் இது தெரிகிற மாதிரி. இப்போ இதை நம்ம தண்ணிக்குள்ளே போடணும். ஸோ நல்லா தேய்ச்சி வச்சுருக்க இந்த விதையெல்லாம் வந்து நான் வந்து ஒரு டம்ளரில் தான் வந்து தண்ணி ஊற்றி போட போகிறேன். ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துகிட்டு ஸோ அதில் தண்ணி ஊற்றி நான் எல்லாமே போட்டு வைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம கீழே இருந்து தான் நல்லா வேர்விட்டு அந்த செடி வந்து நல்லா முளைக்கும். இது வந்து உங்களுக்கு 15 days ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு ஒரு 2 days ஒரு 3 days ஆனால் நல்லா முளைச்சி வந்துடும், பட் வேறு விடுறதுக்கு வந்து ஒரு 15 days கிட்ட ஆகும். இது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்க வெயில் படாமல் அப்படின்னா நல்லா உங்களுக்கு க்ரோத் ஆகும். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 days 5 days இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் நான் எடுத்திருக்கேன், சின்ன சின்னதாக எங்களுக்கு முளைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா முளைச்சி வேறு விட்டதும் தான் நம்ம வந்து மண்ணுக்கு மாற்றணும். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு முளைக்குது அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேறு பவுலில் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி லோட்டஸ் பிளான்ட் உங்கள் வீட்டில் வளர்க்கணுன்னா இந்த மாதிரி வளங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.